உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இந்த கொடியேற்ற நிகழ்வை காண்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு குவிந்துள்ளார்கள். வேளாங்கண்ணி முழுவதும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிவதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தில் வேளாங்கண்ணி முழுவதுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது என்று கூறலாம். வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலயம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாங்கண்ணி பேரூராட்சி சார்பில் பல்வேறு கட்ட முன்னேற்பாடு பணிகள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பிருந்து துவங்கி தற்பொழுது ஏற்பாடு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் சிரமமின்றி மாதாவை தரிசிக்க ஏதுவான அனைத்து ஏற்பாடுகள், அதாவது குடிநீர் வசதி, தற்காலிக கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது தவிர பல்வேறு இடங்களிலிருந்து வருவதற்காக பேருந்துகள், அதாவது இன்று கொடியேற்றத்திற்காக மட்டும் 500 பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களிலிருந்து, அதாவது திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 500 பேருந்துகளும், மற்ற நாட்களில் அதாவது திருவிழா நடைபெறும் 11 நாட்களிலும் தினந்தோறும் 250 பேருந்துகளும் இயக்குவதற்கான நடவடிக்கை போக்குவரத்து துறை சார்பில் எடுக்கப்பட்டுள்ளது. அது தவிர தென்னக ரயில்வே மூலமாக வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வேளாங்கண்ணிக்கு குவிந்து இருக்கிறார்கள் என்றே கூறலாம். இது தவிர பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் இந்த கொடியேற்றத்தையொட்டி அதிகமாக இருக்கிறது என்றே கூறலாம். வேளாங்கண்ணி கொடியேற்றத்தை முன்னிட்டு இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய காட்சிகளை நம்ம நேரலையாகவே காண முடிகிறது. இப்போ நம்ம கேட்கலாம், இப்போ இந்த சுற்றுலா பயணி நம்மோட இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம நேரலையாக கேட்கலாம். அம்மா, இப்போ நீங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கீங்க, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எதற்காக வந்திருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன், இப்போ வந்து எங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். மாதா வந்து ரொம்ப அற்புதம் செய்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு, அதனால் மாதாக்காக நாங்கள் கோயிலுக்கு வரோம். ஏற்பாடுலாம் எப்படி செஞ்சுருக்காங்க, க்ரௌட் எப்படி மாதிரி? அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை, இப்போ வந்து நல்லா நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது க்ரௌடு. அது மட்டும் இல்லாத இப்போ எப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு கம்மி தான், குழந்தையிலேருந்து வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் கம்மி, இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. வர ஃபாதர்ஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நாங்கள் கொடியேற்றத்தை வந்திருக்கோம், ஃபீஸ்ட்டுக்கு வந்து இருக்க முடியாது, அதனால் கொடியேற்றத்துக்கு வந்து வந்திருக்கோம். நாங்கள் கொடியேற்றத்தை பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம். நிச்சயமாக, அதாவது கொடியேற்றத்தை காண்பதற்காகவே இங்கு பக்தர்கள் வந்திருப்பதாகவும், மேற்கொண்டு கொடியேற்றத்தை கண்ட பிறகு குடும்பத்தோடு இந்த பயணத்தை வந்து நிறைவு செய்வதாகவும் தெரிவித்ததை நம்மால் கேட்க முடிந்தது. இப்போ இன்னொரு சுற்றுலா பயணிகளாக அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களோட கோரிக்கை என்னம்மா? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் பாத யாத்திரையாக நடந்து வந்தோம், 7 நாள் பாத யாத்திரையாக நடந்து வந்திருந்தோம். எங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், நாங்கள் போன சென்ற ஆண்டு இதுக்கு முன்னாடி ஆண்டு நாங்கள் ஜெபம் பண்ண எல்லாமே வெற்றி அடைஞ்சிச்சு. மாதாவுக்கு நன்றியாகவும் திருப்பவும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த அன்னைக்கு வழியாக நாங்கள் பெற்ற நன்மைக்கு நன்றி சொல்லவும் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் செய்து தந்திருக்கிறாங்க. எல்லா வித வசதியும், தண்ணி மற்றும் எல்லா வித வசதியும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி. நிச்சயமாக, அதாவது சுற்றுலா பயணிகளோட கருத்தை நம்ம கேட்க முடிஞ்சது. அதாவது மாதாவோட அற்புதத்தை காண்பதற்காகவும் ஆண்டுதோறும் இந்த வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு தவறாக வருவதாகவும் நம்ம கூறினாங்க. இப்போ ஒரு பயணி வந்து நம்மள்ட்ட இருக்காங்க, இவங்க வந்து கிட்டத்தட்ட சென்னையில இருந்து பாத யாத்திரை நடந்ததாக கூறினாங்க. இப்போ எங்கேருந்து நம்ம வந்திருக்கீங்க, எத்தனை நாட்கள் பயணம்? சென்னை தேனாம்பேட்டிலேருந்து வரோம் நாங்கள், சென்னை தேனாம்பேட்டையிலேருந்து வரோம். 10 நாளாக பயணிக்கிறோம் நாங்கள், 10 நாளாக பயணிக்கிறோம். எப்படின்னா மாதாவோட சக்தி சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் வந்து இந்த 10 நாள் நடந்து வராங்கன்னா சாதாரணமாக முடியாது, அவங்களோட அருள் இருந்தால் மட்டும்தான். சரிங்களா, அந்த 10 நாள் நாங்கள் வந்து நல்லபடியாக கடந்து வந்தோம்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அது மட்டும் இல்லாத நம்பி வந்தவங்களும் அவங்க ஒரு நாளை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. எல்லா மதமும் சேர்ந்து கும்புற ஒரே தேவனா அது இவங்க மட்டும்தான். சரிங்களா, இவங்க சக்திக்கு அளவே கிடையாது. இவங்களை நம்ம நம்பி வந்துட்டோம்னா நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக, அந்த நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம். அதாவது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் முழுமையாக நம்பிக்கையோடு இங்கு வந்திருப்பதாகவும் தங்களுடைய கருத்தை நம்மால் கேட்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் இங்கே இருக்காங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வேளாங்கண்ணில் குவிந்திருக்காங்க என்றே கூறலாம். அதற்கான ஏற்பாடுகளும் அனைத்து செய்யப்பட்டிருக்கு. மாலை கொடியத்தை காண்பதற்காக தற்பொழுதிலிருந்தே இந்த கொடிமரம் மற்றும் வேளாங்கண்ணி பேராலயம், முகப்பு பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுடைய கூட்டத்தையும் அவர்களுடைய அந்த ஆரவாரத்தையும் நம்மளால் காண முடிந்து. இப்போ இன்னொரு பக்தர் நம்மள்கிட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்துகிட்டு இருக்கோம் சார். ஏறக்குறைய 25 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தொடர்ந்து. அது இன்றைக்கி கூட என்னுடைய பிறந்தநாள், அது இன்றைக்கி தான், அது என்னுடைய பிறந்தநாள் இன்றைக்கி தான்.
அதனால் என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தை நோக்கி வர்றதுடைய வழக்கம். அதாவது இதை உங்களை மாதா அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நம்முடைய தாய் எவ்வாறு நம்முடைய பெற்றெடுத்து பாதுகாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே அவங்களே கண்டறிஞ்சு அவங்களே வந்து எல்லா விதமான வளங்களையும் கொடுத்து நல்ல ஒரு கல்வி அறிவு நல்ல படிப்பு அது எல்லாத்தையுமே கொடுத்து இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதாவுடைய அருள் அந்த மாதாவுடைய திருப்பயன்பட்டதாக நான் மட்டும் இல்லை எங்கள் குடும்பமும் நல்ல ஒரு கல்வி தரத்தோடு நல்ல ஒரு வளர்ச்சியோடு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா காரணம் அப்படின்னா இந்த ஆரோக்கிய மாதாவுடைய அருள் வரணும். இன்னொன்று எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, நான் வந்து கடைசி நான் எட்டாவது பையன், மாதாவுடைய வரத்தில் தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் வந்து குடும்பத்தோடு ஃபேமிலியோடு ஒவ்வொரு வருடமும் முதல் கொடியேற்றத்தை அன்னைக்கு வந்து இங்கே மாதாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லக்கூடியது எங்களுடைய வழக்கம். அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்திருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் எங்களுக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி அதே மாதிரி சமுதாயத்துக்கும் சரி மாதாக்கள் வந்து மாதா வந்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து மக்கள் எல்லாத்துக்கும் எந்தவித பேரிடர்கள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக ஒற்றுமையாக வச்சுருப்பாங்க, இன்னும் நிறைய வளர்ச்சிகளை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பி செல்வதற்காக இங்கே வந்திருக்கோம் சார். இங்கே நிச்சயமாக இப்போ வேளாங்கண்ணி கொடியேற்றம் இன்று நடைபெற இருக்கிற நிலையில் இது குறித்த ஏற்பாடுகள் குறித்து நம்ம பேராலய நிர்வாகிட்டு நம்ம நேரிலே கேட்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை அன்னையுடைய திருத்தலத்தை நோக்கி வந்த மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. காரணம் என்னவென்றால் இங்கு ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாடுகள் மக்களுக்கு திருப்தியாக இருக்கிறது. குடிநீர் வசதியாக இருக்கலாம், சுகாதார வசதியாக இருக்கலாம், அல்லது பாதுகாப்பு வசதி, என சென்ற ஆண்டு எந்தவித ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் இருந்தது. அதனால் மக்களுக்கு குறித்த அந்த பயம் நீக்கப்படுறதுனால ஒவ்வொரு ஆண்டும் அன்னையுடைய திருத்தல் வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை பாதசாதியாக வர்ற பாத யாத்திரைக்கு தான் அதிகமாக இருக்கிறது. காரணம் கன்னியாகுமரியிலிருந்து, சென்னையிலிருந்து, வேலூரிலிருந்து, பெங்களூரிலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் என்று எல்லா பக்கத்திலும் வர்ற மக்கள் அப்போ வருகின்ற வழியில் அவர்களுக்கு தன்னார்வமாக மக்களே முன் வந்து உதவி செய்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு பங்கில் நாங்கள் ஷெட்டு போட்டுக்கிறோம், குடிதண்ணி வசதியாக இருக்கலாம், சுகாதார வசதியாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கு திருத்தலத்துக்கு வந்த பிறகு இங்குள்ள ஏற்பாடுகள் அங்கங்கே ஷெட்டு போட்டிருக்கிறோம், என்னென்ன அவங்களுக்கு தேவையத்தை குடிக்கிறதுனால ஒரு பாதுகாப்பாக மக்கள் உணர்ந்து இந்த ஆண்டு பெருவிழாவிலே அவங்க பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று சாயங்காலம் 5:40 குடியேற்றிருக்கிறதுனால தான் இந்த கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து 30-31 கூட்டம் குறைய ஆரம்பிக்க வந்திருக்கின்ற மக்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இங்கு உங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லப்படுகின்றதோ அதை கடைபிடித்து எந்தவித ஒரு சத்தம் செய்யாமல் நிர்வாகத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக அதாவது வேளாங்கண்ணி பேராலய இந்த கொடியேற்றத்தை காண்பதற்காக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் சிரமமின்றி கொடியேற்றத்தை காணவும் அதே போல மாதாவை தரிசனம் செய்வதற்கு அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இதனை முறையாக அந்த சுற்றுலா பயணிகள் கடைபிடித்து அதன் வழி பின்பற்றி திருவிழாவில் இந்த கொடியேற்றத்தை கண்டு கழிக்குமாறும் பேராலயம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியோடு நம்மள்ட்ட காத்துக்காங்க, உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த மாதா கோயிலுக்கு வந்திருக்கு எந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட நம்மளோட நம்பிக்கையோட நாங்கள் 15 வருஷமாக வந்துட்ருக்கோம். மாலை போட்டு பாத யாத்திரையாக கடலூர் மாவட்டம் கடலூர் ஓட்டி சேர்ந்து பங்கு சேர்ந்த நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக அங்கேருந்து 24ஆம் தேதி கிளம்பி கொடியக்கான வந்திருக்கோம். எல்லா மக்களையும் நல்ல ஆசீர்வாதம் நல்லா வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து என்னெல்லாம் வரம் கேட்டோமோ அந்த மாதிரி அனைத்து வரமும் அந்த அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், எங்கள் பிள்ளைங்கள் படித்து எல்லா வேலையில் இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க, நல்லா வந்துட்ருக்கோம். அந்த அம்மாவுக்கான கோடி இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அந்த அம்மாவோட வாழ்த்து நன்றி எப்பயும் உண்டு. எத்தனை வருடமும் வந்துட்டு 15 வருஷமாக வந்துட்டோம், பாத யாத்திரையே வந்துட்டோம். ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் இடைவிடாமல் இந்த கோயிலுக்கு வருவதாகவும் ஆண்டு கொடியேற்ற விழாவை இதுவரை வந்து விடுபட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வயது வித்தியாசம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி மத பேதமின்றி மும்மதமும் வரக்கூடிய ஒரு வழிபாட்டு தலமாக தான் இந்த வேளாங்கண்ணி இருக்குது. அது மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு தரப்பு மக்கள் கூறிய சாட்சியை நம்மளால் வந்து காண முடியுது. மேற்கொண்டு இப்போ நம்மகிட்ட இன்னொருத்தவங்க இருக்கா, அவங்கள்ட்ட கேட்கலாமா, நீ எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்து வேளாங்கண்ணி திருவிழா எப்படி இருக்குமா? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிறோம். நாங்களும் ஏற்கனவே ஒரு 10-15 வருஷத்துக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். மனுஷருடைய ஒவ்வொருத்தருடைய கவலைகள் நீக்கி பாதயாத்திரை வந்து அவங்களோட குறைகளை நீக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பலவிதமாக கஷ்டங்கள் அதெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. எல்லாமே பலருடைய ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு ஒரு கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கேயும் பலவிதமான எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தர்றாங்க. இருந்தாலும் அந்த தாயோடைய முகத்தை பார்த்து பலவழிகளை நீக்கிறது அந்த ஒரு நாளோட அந்த தாயோடைய முகத்தையும் பார்த்து அந்த கொடியத்தை பார்க்கறதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. யாரும் இந்த எந்த பாதம் யாரும் ஆன் பண்ணி எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாமே ஒரு சமாதானம் சமமாக தான் இருப்பா சமமாக தான் பார்க்குறாங்க.
நிச்சயமாக அதாவது கஷ்டங்கள் பல இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் திறந்து இந்த கொடியேற்றத்தை பார்க்கறதுக்காகவே பல மைல் கடந்து வந்திருப்பதாகவும் இந்த சுற்றுலா பயணி கூறியதை நம்மளால் கேட்க முடிஞ்சது. மேலும் நம்ம இடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பயணம் நாங்கள் எண்ணூர்லேருந்து வரோம், சூசையப்பு பங்கலேருந்து வரோம். நான் 2022 நான் குழந்தை இல்லைன்னு மாதா கிட்ட வேண்டிக்கினேன். எனக்கு 2023 பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தைய கொடுத்துருக்காங்க. மரியாவுக்கு நன்றி. மரியே வாழ்க. திருவிழாவுக்கான ஏற்பாடுல எப்படி செஞ்சிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு, எல்லாமே நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு. பயணிகளுக்கு தேவையான எல்லா வசதியுமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. குடிநீர் வசதி, உணவு வசதி, அங்கங்கே பக்தர்களுக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே நிர்வாகம் சார்பில் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த ஆண்டை விட ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மக்களோட வரத்து, அதேமாதிரி சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகரித்து அப்படிங்கிறது தான் நம்ம காட்சிகளே பார்க்க முடிஞ்சிச்சு. இது குறித்து நம்ம கேட்கலாம். ஐயா, கூட்டம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு பக்தர்கள் வந்து? நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். 24ஆம் தேதி 4 மணிக்கு மதியம் 4 மணிக்கு கிளம்புனேன். 28ஆம் தேதி காலையில் இங்கே வந்துட்டேன். வேளாங்கண்ணியில் கூட்டம் நிறையா தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சில வசதிகள் வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் இன்னும் கூடுதலாக நல்ல உதவி செய்து கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். வெளியூர்லேருந்து 160 கிலோமீட்டர் பெங்களூர்லேருந்து வராங்க. 15ஆம் தேதி புறப்பட்டாங்க. 27ஆம் தேதி வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்தாங்க. நடைபயணமாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்கிற மாதாவின் ஆறுதலில் இருக்கிற ஃபாதருங்க வரப்ப நடைபயணம் பண்ணி வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக காவல்துறை அதிகாரிகள் சொல்லி கொஞ்சம் வழிவுகள்லாம் கொஞ்சம் விட சொல்லி கொஞ்சம் விட்டால் நல்லாயிருக்கும். இதனால் வரல எந்த விதமான அசம்பாவும் நடக்கலை, எந்த விதமான இதுவும் நடக்கலை, சண்டையும் போடலை, யாரும் எதுவும் செய்யலை. எம்மதம் சம்மதம், முக்காவாசி ஜனங்க இந்துக்கள் முஸ்லீம்கள் அனைவரும் இம்மதத்தை நேசிக்கிறதுக்காக வராங்க. அது நல்லபடியாக நடக்கும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நிச்சயமாக, அதாவது வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் குறிப்பாக பாத யாத்திரையாக பல மைல் தூரம் நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்ற உங்களோட கோரிக்கை நம்மால் கேட்க முடிஞ்சிச்சு. மேற்கொண்டு இப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து வரீங்க, இந்த மாதிரி எத்தனை வருடமாக இந்த பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கீங்க? நாங்கள் சென்னை மாதாவரம் பங்கு செபஸ்தியர் பங்குலேருந்து வரோம். 10 வருஷமாக பாத யாத்திரையாக வரும். 18ஆம் தேதி கிளம்பி 27ஆம் தேதி வருவோம். வரும்போது நிறைய கஷ்டம் நஷ்டம், கால் வலி, உடம்பு வலியெல்லாம் இருக்கும் எங்களுக்கு. ஆனால் அம்மா வந்து அம்மா முகத்தை பார்த்தவொடனே அது எல்லாம் காணாம போயிடும். நம்பிக்கையோட வரணும், நம்பிக்கையோட வந்தால் நம்பிக்கையோட வரும், சந்தோஷமாக இருக்கும். அந்த வேண்டுதெல்லாம் நாங்கள் வரோம். நம்ம இடையே நம்ம சிறுவர் இருக்காங்க, அவட்டி கேட்கலாம். தம்பி, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா, எதுக்காக வந்திருக்கீங்க? விழுப்புரத்துலேருந்து வரோம். விழுப்புரத்துலேருந்து வரோம். நாங்கள் 5 வருஷமாக பிறந்ததுலேருந்து வரோம். என்னென்னலாம் பார்ப்பீங்க இங்கே? மாதாவை பார்ப்போம், கொடியேற்றத்தை பார்ப்போம். எவ்வளோ மன நிறைவாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப நல்லா சந்தோஷமா. சென்னையிலேருந்து வந்திருக்குங்க. நேற்று நைட்டு வந்தோம். நல்ல ஏற்பாடு, அதுலேயும் அரசாங்கத்துக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நல்ல பேருந்து வசதி நல்லா பண்ணியிருக்காங்க. கோயில் தளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பந்தோபஸ்து நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. இந்த புனித தளத்தில் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கருகிறோம். எத்தனையோ வருஷத்துக்கு இல்லாத ஒரு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நானும் என் நண்பரும் வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம். எல்லா இடமும் நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. மரியே வாழ்க. நிச்சயமாக, அதாவது ஏற்பாடுகள், அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்து தொடங்கி அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருப்பதாக ஒரு சுற்றுலா பயணி ஒரு மனநிறைவாக கூறியதை நம்மால் கேட்க முடிஞ்சிச்சு. இப்போ அந்த மாதாவோட சொரூபத்தோடையும் கொடியோடையும் ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொடியோட ஒரு தரப்பு இளைஞர்கள் இங்கே உற்சாகம் இதோட வந்திருக்காங்க. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? கடலூர். நோக்கம் என்ன, பிரதான நோக்கம் என்ன? கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் சேர்ந்த சரவணா மாதா மாட்டை நாங்கள் வருஷம் வருஷம் மாலை போட்டு தேறிட்டு வேண்டின்னு வருவோம். எத்தனை நாள் பயணம், இந்த பயணத்தை வந்து எப்படி மேற்கொண்டிருக்கீங்க, உங்களோட மனநிறைவு எப்படி இருக்குது? நான் 5 நாள் பயணம். நல்லபடியாக வந்தோம். எந்த ஒரு இது இல்லாமல் மாதா மங்களை இது பண்ணாங்க. போதுப்படுறாங்க, கொஞ்சமாக இது. அப்போ மாதா சொரூபத்தோடையும் கொடியோடையும் வரீங்க, இந்த பயணத்தை வந்து எப்படி நீங்கள் நிறைவு செய்கிறீங்க, உங்களோட பயணத்தோட அனுபவத்தை சொல்லுங்க. பயணத்தோட அனுபவம்னா எங்களோட கஷ்டத்தையும் குறைகளையும் மாதா மாட்டை சொல்லி வருஷம் வருஷம் நாங்கள் வந்து எங்களோட குறையெல்லாம் தீர்த்துருப்போம். நிச்சயமாக, அதாவது மாதாவிடம் தங்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்காக ஆண்டுதோறும் வருவதாகவும், மேற்கொண்டு தங்களுடைய அக்கோரிக்கைகளை மாதாவிடம்
சொல்லிவிட்டு சென்று அடுத்த ஆண்டு மீண்டும் வருவதாகவும் இவர்கள் கூறிய கருத்தை நம்மால் கேட்க முடிஞ்சது. இவங்க வந்து உற்சாக மிகுதியோடு இங்கே வேளாங்கண்ணியை விழாக்குளம் பூண்டிருக்குன்றதான் சொல்லணும். வேளாங்கண்ணியில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 5 மாவட்ட எஸ்பிகள் இங்கிருந்து குவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட போலீஸார், அதே போல 400 ஊர்காவல் படையினா 3000 போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை திருச்சி மண்டல ஐஜி மற்றும் தஞ்சை காவல் சரக டிஐஜி உள்ளிட்டோர் தலைமையில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். மேற்கொண்டு காவலர்கள் சுழற்சி முறை அடிப்படையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறையும் வழங்கப்பட்டு, அது தவிர 760 கேமராக்கள் மூலமாக முழுமையாக இந்த வேளாங்கண்ணி பேராலயம் முழுவதுமாக கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். அதே போல வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் மாதாவை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தமிழக அரசோடு கைகோர்த்து காவல்துறை சார்பில் முழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது தவிர 4 ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் பக்தர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது. அது தவிர 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பக்தர்களின் பாதுகாப்புக்கு முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. மேலும் ஒரு வழி போக்குவரத்தாக இங்கு வேளாங்கண்ணி நகர்பகுதிக்கு வரக்கூடிய போக்குவரத்துகள் அனைத்தும் ஒரு வழி பாதையாக திருப்பிவிடப்பட்டு முழுமையாக அந்த டிராபிக் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக பேருந்து நிறுத்தம் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக வரக்கூடிய பக்தர்கள் சிரமமின்றி மாதாவை தரிசனம் செய்ய ஏதுவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட பல்வேறு வழித்தடங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு பக்தர்கள் வந்து இங்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மாலை சரியாக 5:45 அந்த கொடி ஊர்வலத்தோடு புறப்பட்டு கொடியேற்றம் நடைபெற உள்ள சூழல்ல இந்த கொடியேற்றத்தை காண்பதற்காக தற்பொழுதிலிருந்தே இந்த வேளாங்கண்ணியில் குவியக்கூடிய மக்களின் எண்ணிக்கையானது 600,000 தாண்டி உள்ளது. மேலும் இந்த வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையை கணிப்பதற்காக, அதாவது ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியோட இணைந்து அதை வந்து ஹெட் டு ஹெட் என்ற ஒரு அமைப்பு மூலமாக, அதாவது தலைக்கு தலை எண்ணும் அளவில் ஒரு சிறப்பு ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு இந்த பக்தர்களுடைய எண்ணிக்கையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது தவிர கிரைம் டீம் மூலமாக கிட்டத்தட்ட 18 கிரைம் டீம் தனியாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகள், அதாவது வெளி மாவட்ட குற்றவாளிகள் இந்த மாவட்டத்திற்கு யாரேனும் வந்துள்ளார்களா, மேலும் அவர்களை அடையாளம் காணும் வகையில் நுண்ணோக்கு கருவி மூலமாக அவை வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் முறையாக தங்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும், அதே போல தெரியாத நபர்களிடம் பேசக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அவ்வப்போது ஒலிபெருக்கி வாயிலாக தொடர்ச்சியாக பக்தர்களுக்கு கேட்கும் மனம் அறிவித்தே வருகிறார்கள். அது தவிர பேராலயம் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு ஏற்பாடுகள் மற்றும் பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் சிரமமின்றி அவர்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பேராலயம் சார்பில் மலிவு விலையில் உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு சுகாதாரத்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கக்கூடிய உணவு தரமானதாக இருக்கிறதா, அதில் ஏதேனும் கலப்பிடம் இருக்கிறதா என்ற ஆய்வும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் உணவகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நெகிழ்ச்சியோடு பல்வேறு சுற்றுலா பயணிகள் தங்களுடைய அந்த வேளாங்கண்ணி மாதாவிற்கான நடைப்பயணத்தை துவங்கி தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் கடந்து மாதாவை தரிசனத்திற்காக நடந்தே வந்த எண்ணிக்கை, நடந்து வந்தோரின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேல், அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே நடந்த ஒன்றா இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களோட பயணம்? வணக்கங்க, நான் சென்னை குரம்பேட்டையிலேருந்து சிவசக்தி ஜெயராமன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேன் டிரைவர்ஸ். இங்கே வந்து ஒரு 1000 கணக்கில் வண்டி சென்னையிலேருந்து வருது. ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து வண்டி ஒரு பழுது ஏற்பட்டாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஒரு மெக்கானிக் கூட வந்து எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்றாங்க. நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இந்த திருவிழா டைமில் எங்களுக்கு வந்து இந்த வாகனம் எதனா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு எதனா உதவி பண்ணணும் நீங்கள். நிச்சயமாக, அதாவது பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பேராட்சி சார்பிலும் செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு வரக்கூடிய வாகனங்களை பாதுகாப்பதற்கும் அதே போல அதை நிறுத்தி வைப்பதற்கும் தற்காலிக பேருந்து நிறுத்தம் வாகன நிறுத்தம் ஆகியோர் ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் அது சிறு பழுதோ அல்லது ஏதேனும் ஒரு பிரேக் டவுன் ஆனால் அதை உடனடியாக சரி செய்வதற்கு ஒரு மெக்கானிக் குழுவினை அமைக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த கோரிக்கையை பேராலய நிர்வாகம் சார்பில் நிறைவேற்ற வேண்டும் என்பதே இங்கு வரக்கூடிய இந்த பாத யாத்திரையாக மற்றும் அதே போல வாகனம் மூலம் இங்கு சுற்றுலா வந்துள்ள பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேற்கொண்டு இன்று மாலை நடைபெற உள்ள கொடியேற்றத்தை காண்பதற்காக இங்கு பல்வேறு கட்ட முன்னேற்பாடு பணிகள், அதாவது தேர்பவனி உள்ளிட்டவை நடைபெற உள்ளது. அதற்கான சப்பரங்கள் தயாரிக்கும் பணி, அதனை அலங்கரிக்கும் பணி உள்ளிட்டவை நடைபெற்று வருகிறது. மேலும் அதற்கு ஏற்ற போல இயற்கையும் இங்கு ஒத்துழைக்கிறது என்றே கூறலாம். அதாவது வழக்கமாக அந்த வெயிலின் தாக்கம் என்பது தற்பொழுது குறைந்து ஒரு மந்தமான வானிலை நிலவி வருவதால் பக்தர்களுடைய அந்த சௌரியம் என்பது ஒரு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது என்று கூறலாம். இதமான சூழல் நிலவுவதால் இங்கு பக்தர்கள் ஒரு நிம்மதியான
ஒரு சூழலை உணர்வதாகவும் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது தவிர மிக முக்கியமாக அதாவது வேளாங்கண்ணி பேராலயத்தை ஒட்டிய வேளாங்கண்ணி கடற்கரை அமைந்துள்ளது. இந்த கடற்கரையில் பக்தர்கள் குளித்தால் ஏதேனும் அசம்பாவித சம்பவம் நிகழுமோ என்ற ஒரு அச்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை என்பது முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. அதாவது கடலோர காவல் குழும போலீசார், வேளாங்கண்ணி பேரூராட்சி மீட்பு குழுவினர் உள்ளிட்டோர் கைகோர்த்து போலீசாரின் உதவியோடு முழுமையாக தடுப்பு வேலிகள் அமைத்து வேளாங்கண்ணி கடற்கரையில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி மறுப்பு காரணமாக அந்த உயிரிழப்பை தடுக்க முடியும் எனவும், பக்தர்களின் கட்டுக்கடங்காத கூட்டத்தினால் ஏதேனும் அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்துவிட்டால் அது திருவிழாவின் ஒரு வருத்தம் ஏற்படும் என்பதனால் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து ஆண்டாண்டு காலமாக மேற்கொள்ளப்படுகிறது. அதே வகையில் இந்த வகையிலும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பக்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருகிறது என்றே கூறலாம். அந்த வகையில் தற்பொழுது கடற்கரை, வேளாங்கண்ணி பேராலயம், மின்மினாலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் முழுவதுமாக மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. அது தவிர மட்டுமின்றி வேளாங்கண்ணி பழைய மாதா கோவிலிருந்து புதிய மாதா கோவில் வரை மண்டியிட்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை பக்தர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கொடியேற்ற நிகழ்வை இன்று மாலை நாம் நியூஸ் எயிட்டின் செய்தி தொலைக்காட்சி வாயிலாக நேரலையாக காணலாம். மேற்கொண்டு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த உற்சாக மிகுதியோடு மாதாவி தரிசனத்திற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோவிந்தராஜுடன் நாகை செய்தியாளர் பாலமுத்துமணி.